வணக்கம், வாங்க கதை கேட்கலாம். மு சுயம்புலிங்கம், கிராமத்து விவசாயி, தூத்துக்குடி மாவட்டம், வேப்பலோடை கிராமம். ஊர்கூட்டம் என்று ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே எழுதியிருக்கிறார். அந்த புத்தகமும் கரிசல் காட்டின் வெக்கையும் மனமும் நிறைந்தது. ஊரில் விவசாயியாக வாழ்வதற்கான சாத்தியங்கள் அற்று போனதும் சென்னைக்கு இடம் மாறி காட்டாங்குளத்தூர் பகுதியில் சிறிய ஸ்வீட் ஸ்டால் நடத்தி கொண்டிருக்கிறார். பசியும் போராட்டமும் அவரது இலக்கிய கனவுகளை அரித்து தின்றுவிட்டன. ஆனால் அவரது படைப்புகளில் வேப்பலோடையின் நினைவுகள் களிமண்ணை போல ஈரமும் பிசுபிசுப்புமாக அப்படியே இருக்கின்றன. இப்ப கதைக்கு போகலாம். கதையோட தலைப்பு திண்ணை பேச்சு. பூனைகளைப் போல வெயில் யாருமற்ற வீடுகளில் அப்படியே ஏறி இறங்கி விளையாடும் கிராமத்தை நான் தொடர்ந்து ஒவ்வொரு பயணத்திலும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சுபாவத்தில், உடையில், பேச்சில், பழக்க வழக்கங்களில் ஒட்டி கொண்டு வந்துவிட்ட ஊரை கொஞ்சம் கொஞ்சமாக நாமே கவனமாக துடைத்து எரிந்துவிட்டு அடையாளமற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு பழகிவிட்டோம். சத்தமாக சிரிப்பதற்கும் வாய்விட்டு அழுவதற்கும் கூட கூச்சமாக இருக்கிறது. அடுத்தவர்கள் கவனிக்கிறார்களா என்று பார்த்து பார்த்துதான் உணவகங்களில் சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. நண்பனோட தோளில் கை போட்டுக் கொள்வதே அநாகரிகமாகிவிட்டது. மூத்திரம் பெய்வதற்கு கூட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. எப்படியோ ஏதோதோ நகரங்களில் வேலைகள் செய்து குழந்தைகளை பெற்று பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் தெரியவில்லை. ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலைகளும் தெருவிளக்குகளும் வந்துவிட்டன. ஆனால் அமைதியும் பரஸ்பர அன்பும் வெளியேறி போய்விட்டு ஊரை பிரிந்து வராமல் நாய்கள் மட்டும் இந்த தெருவில் குழி தோண்டி அப்படியே படுத்து கிடக்கின்றன. ஆனால் அவை குறைப்பதை நிறுத்தி பல வருடங்களாகிவிட்டது. யாரை கண்டு குறைப்பது? சுபாவம் திரிந்து போனது ஊரும் மனிதர்களும் மட்டுமல்ல, இயற்கையும் தான். தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு இரவு ஒரு ஆட்டோவில் ராயபுரத்திலேருந்து நான் வந்து கொண்டிருந்தேன். டிரைவரை பார்த்ததும் தெற்கிலிருந்து வந்தவர் என தெரிந்தது. எந்த ஊர் என்று விசாரித்தேன். கடம்பூர் என்றார். நட்பான குரலில் பேசியபடியே நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறப்ப, சார் வழியில் ஒரு 5 நிமிஷம் கடையில் நிறுத்திட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டார். சரி என்றேன். ஆட்டோ வந்து பிராட்வேயின் சந்துக்குள் புகுந்து சவுகார்பேட்டையில் உள்ள ஒரு கடைக்கு முன்னாடி நின்னது. மரப்படிகள் கொண்ட கட்டடம் அது. இருவருமாக படியேறி உள்ளே போனோம். மங்கிய லைட் எரிந்து கொண்டிருந்தது. உள்ளே வயதானவர் ஒருவர் பைஜாமா ஜிப்பா அணிந்து பார்ப்பதற்கு குஜராத்தியை போல இருந்தார். ஆட்டோ ஓட்டிருந்த தன்னுடைய கையில் இருந்த சிறிய மஞ்சள் பையிலிருந்து ஊதா நிறத்தில் இருந்த ஒரு பட்டுப்புடவையும் துவைத்து மடித்திருந்த பட்டு வேஷ்டியை எடுத்து அவர்கிட்ட நீட்டினார். ஏதோ அசூசையான பொருளை தொடுவது போன்ற முகபாவத்துடன் அந்த பொருளை மேஜையில் வைக்க சொல்லிவிட்டு வயதானவர் தனது கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டார். புடவையின் கரையை பிரித்து புரட்டிவிட்டு அங்கிருந்து ஒரு நூலை வந்து உருவி பார்த்தாரு. மேஜையில் இருந்த பட்டு வேஷ்டி சரிந்து கீழே விழவே டிரைவர் அவசரமாக எடுத்து அதை மடிச்சு வச்சார். வேஷ்டியில் வெற்றிலை கரை படிந்து அழியாமல் இருந்து எவ்விதமான உணர்ச்சியுமின்றி வயதானவர் மேஜை டிரையர்லேருந்து 500 ரூபாய் எடுத்து நீட்டினார். டிரைவர் சற்றே தயக்கத்துடன், ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு, விலை 4000 சார், வேஸ்ட் வேறு இருக்கு, பார்த்து கொடுங்க என்றார். கொச்சையான தமிழர் குஜராத்திக்கார, இந்த வேஸ்ட் சரியில்லை, கரை இருக்கு, அதுக்கு 50 ரூபா தான் தர முடியும். நாங்கள் சேலை பார்டரை மட்டும்தான் கட் பண்ணி விற்க முடியும், அதுக்கு மேலே பணம் தர முடியாது என்றார். பேரம் நீண்டு கொண்டே போய் முடிவில் 800 ரூபாய் கிடைத்தது. ஆட்டோ கடற்கரை சாலையில் வந்து கொண்டிருந்த போது டிரைவர் தானாகவே சொன்னார், நல்ல நாளுக்கு துணி எடுக்க கையில் காசு இல்லை சார், வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கு, அவளுக்கு வேற சேலை எடுக்கணும், எங்கள் கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு துணி, அதை வச்சிருந்து என்ன செய்ய போகிறோம், அதான் விற்றுட்டேன். இப்போவே மணி 10 ஆச்சு, உங்களை இறக்கி விட்டுட்டு திரும்பி வரும்போது பாண்டி பஜாரில் ஏதாவது புது துணி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் சார். என்னால் பதில் பேச முடியவில்லை. ஆட்டோ இருண்ட சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது. டிரைவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஊரில் வீடு நிலம் எல்லாம் இருந்துச்சு சார், விவசாயம் பண்ணுறதுக்கு லோன் போட்டோம், மழை இல்லை, விளைஞ்சதுக்கு விலை இல்லை, லோனை கட்ட முடியல, பேங்க்காரன் கழுத்தை பிடிச்சான், எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா கள்ள பயலக மாதிரி தூங்குற பிள்ளைய தோல்ல தூக்கி போட்டுட்டு ரயிலேறி வந்துட்டோம் சார். பிழைக்கணும் இல்லையா, ஆட்ட ஓட்ட பழகிட்டேன். வெடி சத்தங்கள் வழியெங்கும் கேட்டுக்கொண்டிருந்தன. சாலையில் இருந்து கொண்டிருக்கும் நியான் விளக்குகளின் வெளிச்சத்தையும் வழியெங்கும் இன்னும் விளம்பர பலகைகளின் வசீகரத்தையும் தாண்டி கண்ணுக்கு புலப்படாத இருள் ஊரெங்கும் வழிந்து கொண்டு இருக்கிறது. டிரைவர் மௌனமாக்கிவிட்டார். வீட்டின் முன்னால் ஆட்டோ வந்து திரும்பி நின்றது. அருகில் இருந்த மைதானத்திலிருந்து வெடித்த வான வெடி ஒன்று ஆகாசத்தில் அப்படியே 7 நிறங்களில் ஒளி துகள்களாக வாரி இறைத்தது. குழந்தையை போல அதை வியப்போடு பார்த்தார் டிரைவர். எனக்கு தான் வழியில் நடந்ததை நினைத்து நடுக்கமாக இருந்தது. அன்று இரவெல்லாம் குற்ற உணர்ச்சி ஒரு கம்பளி பூச்சியை போல உடம்பு முழுவதும் அப்படியே படர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இரவும் ஏதோ ஒரு குடும்பம் ஊரை காலி செய்து மாநகரம் நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி வந்தவர்களில் ஊர் திரும்பி போனவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்?
முதியில் உள்ள மச்சத்தை போல சொந்த ஊரினை அவர்களால் பார்க்கவே முடியாமல் போய்விடுமா? யோசிக்க யோசிக்க மனச்சோர்வும் பயமுமாக இருந்தது. பின்பு அது உருமாறி ஆத்திரமாக வந்தது. ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து மனதை திருப்பி விடலாம் என்று எனக்கு தெரிந்த ஹெமிங்வேயின் சிறுகதையை வாசிக்க முயன்றேன். கண்கள் காகிதத்தில் படிய மறுத்து அலைந்தன. திடீரென யோசனை வந்தது போல மூ சுயம்புலிங்கத்தின் ஊர்கூட்டம் என்ற புத்தகத்தை எடுத்து வாசிக்க துவங்கினேன். முதல் பக்கத்தில் சுயம்பு தான் மதுரையில் கண்ட ஒரு காட்சியை எழுதியிருக்கார். பெரிய சுத்துக்கட்டு வீடு, 7 ஏர் சம்சாரி. எந்த நாடு தீஞ்சு போனாலும் அவர் வீட்டு தானிய பற்றையில் தவசம் குறையாது. அந்த வீட்டு பெண்கள் முகத்தில் உரசி பூசிய மஞ்சளும் அழியாத சிரிப்பும் இருக்கும். அப்பேற்பட்ட ஆள். விவசாயம் பொய்த்து போய் பிழைக்க வழியின்றி மதுரையின் டவுன்ஹால் ரோட்டில் குரங்கு குட்டிக்கு சட்டை போட்டு தோல் மேல் உட்கார வைத்துக் கொண்டு கடைக்கடையாக காசு கேட்டு யாசகம் வாங்கி கொண்டு அலைகிறார். பூமி அதே இடத்தில் தான் இருக்கிறது. மனித வாழ்க்கை தான் பொய்த்து போய்விட்டது. வாசிக்க வாசிக்க நாக்கில் மண் ருசி தென்பட துவங்கியது. நினைவுகள் காரை உதிர்வது போல பொறுக்குகளாக உதிர துவங்கின. நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு கதையில் சந்திப்போம்.